send me what needed one. Tell you what you. உலகத்தில் கிரியை செய்கிற பிசாசு என்கிற அந்தகார வல்லமை சில மனிதர் மூலமா சில ஆட்கள் மூலமாக தவறான காரியங்களை மனதில் சொல்லி 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 இயேசுவை மனதில் ஏற்றுக்கொண்டு இயேசு எனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் தடை பண்ணி வச்சிருக்கு. அதில் ஒன்று என்னன்னு கேட்டால், எல்லாருக்கும் ஒரு மனசில் ஒரு கேள்வி வருது. ஆமாம், உங்கள் கடவுள் என்னங்க, ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தார்னு சொன்னீங்க, அப்புறம் செத்து போயிட்டான்றீங்க, அப்புறம் உயிரை நல்லா கவனிங்க, அப்படி தான் சில சொல்கிறாங்க. நான் இப்போது உங்கள்கிட்ட பேசுகிறதெல்லாம் என்னோட நிறைய பேர் கம்யூனிகேட் பண்ணதை வச்சு தான் பேசுகிறேன். உங்கள் கடவுள் செத்து போனவருங்க, உங்கள் கடவுள் மறிச்சு போனவருங்க, உங்கள் இயேசு அவருங்க, அவர் சிலுவையிலேருந்து காப்பாற்றிக்க முடியாததுங்க. அவர் தான் ரொம்ப வல்லமுறை கடவுள்ன்றீங்க, சிலுவையில் தூக்கின்னு போனாங்களே, காப்பாற்றிக்க வேண்டியது தானே. இப்போ இந்த உண்மையை தான் உங்களுக்கு சரியாக சொல்லிட்டா, நீங்கள் சரியாக கேட்டுன்னு போய் மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். வராமல் சொல்லுங்க. ஆமாம், அப்போ உங்கள் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையாக பிறந்தார் வளர்ந்தார், அப்புறம் செட்டு போயிட்டா சொல்கிறீங்க, உயிர்த்தல் தான் சொல்கிறீங்க, அவர் உயிர்த்தல் தெரியும் நமக்கு, அது வேறு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சில அப்படி வச்சுக்கிட்டு, சரி இருந்தாலும் சுகம் கொடுப்பார்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் வந்திருக்குறோங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தை வசனத்தை கேட்குற உங்களுக்கு ஆண்டர் சொல்லுகிறார், முதல்ல இயேசுன்றது உண்மை, அது சரித்திரம். அடுத்து இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் அல்ல, இந்த இயேசு தெய்வம் நான் சொன்னேன், இவர் ஆதியும் அந்தமும் ஆனவர். எல்லார் வரலையில சொல்லுங்கள், எல்லார் வரலையில சொல்லுங்கள். ஆமென். இந்த இயேசு ஆதியும் அந்தமானவர். இந்த இயேசு கிறிஸ்து எல்லாம் ஆதியும் அந்தமான என்பதை பரிசுத்த வேதாகமும் பல இடத்தில் உறுதி செய்கிறது. ஏசாயத்திற்கு புஸ்தகத்தின் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். ஆமென், எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாய 9:6 எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆமென், என்ன சொல்லியிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், இயேசு கிறிஸ்து உலகத்துல குழந்தையா பிறந்தாரு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர் ஒரு குமாரனாக உலகத்துக்கு கொடுக்கப்பட்டாரு, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். கர்த்தத்துவம் என்று சொன்னால் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, the government shall be அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியும் ஆளுகிற அதிகாரம் உடையவராக அவர் இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவம் வானத்தையும் பூமியை மட்டுமல்ல, எதையும், வானத்தையும் பூமியும் ஆளுகிற ஒரு அதிகாரம் அவர் மீது இருக்கும். ஆமென், கவர்மெண்ட் ஷால் பி அப்பான் ஹிஸ் ஷோல்டர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆளுகை செய்கிறது. வாசிங்க, அவர் நாமம் அதிசயமானவர். அவர் அதிசயமானவர், சாதாரண அல்ல, அவர் என்னன்னாலும் செய்வார், அதிசயமானதை செய்வார், அதிசயமான காரியங்களை செய்கிற அதிசய தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அடுத்தது ஆலோசனை கர்த்தர். அடுத்தது அந்த இயேசு பற்றி சொல்லி என்ன தேவன்ங்க, என்ன தேவன், மைட்டி காட், ஆல் மைட்டி காட். நிறைய சொல்லுவாங்க, இந்த ஆல் மைட்டி சர்வ வல்லவர், என்னது, ஆமா, சர்வ வல்லவர், வல்லமுள்ளவர். அடுத்தது நித்திய பிதா, எட்டர்னல் ஃபாதர், எட்டர்னல் ஃபாதர்.
இயேசு இயேசு பற்றி பிறந்தார் குமாரன் கொடுக்கப்பட்டார் சொல்லிட்டதுல சொல்லப்பட்டிருக்குது இயேசு நித்திய பிதாவானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பழைய ஏற்பாட்டில் யெகோவா தேவன் பிதா என்று அழைக்கப்பட்டாரே இயேசுவும் பிதா என்று அழைக்கப்படுகிறார் அவரும் பூமி சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து பூமியை சிருஷ்டித்ததிலிருந்து இருக்கிறவர்தான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைகளை உயர்த்தி வரலில் சொல்லுமா கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுமா சில பொய் பேசுறவங்க வசனம் தெரியாதவங்க சரித்திரம் தெரியாதவங்க இது வேதம் தெரியாதவங்க சொல்ற மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி மாத்திரம் பேபியா உலகத்துல பிறந்தவர் அல்ல அவர் உங்களுக்காக எனக்காக பேபியா பிறந்தார் அப்ப இயேசு யார் இப்ப சொல்லுங்க இயேசு அவர் நித்திய பிதா சொல்லுங்க அவர் வல்லமுள்ள தேவன் சொல்லுங்க வல்லமுள்ள தேவன் ஆமென் அடுத்தது கட்டற்றுவம் ஆளுமை உள்ளவர் வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்கிறவர் வானத்தி பூமியும் ஆளுகை செய்கிறவர் அப்போ இந்த ஆளுகை உடையவர் இருக்கிறார் நித்திய பிதா அவர் தான் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு மனசுல நல்லா வச்சுக்கோங்க அப்ப இயேசு கிறிஸ்து இடையில வந்தவர் இல்லை அவர் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் அவருக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை ஒராமை சொல்லுங்க பிறப்பும் இறப்பும் இல்லாத தேவன் எனக்காக பிறந்து இறந்தார் ஏன் எனக்காக இறக்கணும்னு சொன்னா இயேசு எப்படி இறந்தார் என்கிறத நான் ஒரு வார்த்தையில் சொல்லுகிறேன் நல்லா கவனிங்க இப்போ இதை முதல்ல மனசில் வச்சுக்கணும் இப்போ இயேசு யாருன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க இயேசுக்கு முதல்ல சரித்திரம் இருக்குது இயேசு பிறந்தது ஊர் இருக்குது இயேசு பிறந்தது இயேசு ஆதி மந்தமானவர் அவர் ஆரவு முடியலாதேன்னு பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை விசுவாசிச்சா தான் நீங்கள் விடுதலை ஆசீர்வாதம் இதை விசுவாசிச்சா தான் இந்த உலகத்தை விட்டு போகும்போது நித்திய வாழ்க்கைக்கு போக முடியும் இதை விசுவாசிச்சா தான் இயேசு இயேசு இப்போ எங்கே இருக்கிறாரா பரலோகத்தில் இருக்கிறார் ஆவியா தேவனை நம்மத்தில் விளாவி கொண்டிருக்கிறார் அந்த பரலோகம் இயேசு இருக்கிற இடத்துக்கு போகணுன்னு சொன்னால் இந்த சத்தியத்தை நான் விசுவாசிக்க வேணும் அப்போ இன்றைக்கி பொய்யா என்ன சொல்லி வச்சுருக்காங்க ஆமாம் இயேசு பிறக்க முடியுமா அல்லது தெய்வம் பிறக்க முடியுமா இயேசு தெய்வத்தை எப்படி இங்கே கொல்ல முடியும் தெய்வத்தை கொல்ல முடியாது தெய்வன் எனக்காக மனுஷனாக வந்தார் தெய்வன் எனக்காக மனுஷனாக இந்த பூமியில் இருந்தார் கெட்ட சோதரம் எனவே அவர் மனுஷன் அந்த பூமியில் வந்து எனக்காக இரத்தம் சிந்தி மறிக்க வேண்டிய பிரமாணத்தை நிறைவேற்றினார் ஒரு அலையில் சொல்லுமா எல்லாரும் கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா ஆமே அப்போ இயேசு அவர் ஆதி மந்தமானவர் ஆரம்பமும் முடிவில்லாதவர் அவர் பிறப்பும் இறப்பும் இல்லாதவர் ஆனால் ஆமேன் ஆனால் பழைய ஏற்பாட்டில் அவருக்கு இயேசு என்ற பெயர் மட்டும் கிடையாது இந்த தேவனுக்கு பழைய ஏற்பாட்டில் இந்த உலகத்தில் குழந்தையாக பிறந்த பிற்பாடு தான் குழந்தையாக பிறந்துட்டால் அவருக்கு பெயர் வைக்கணும்ல ரெண்டாவது ஏன் குழந்தையாக பிறந்தார் நம்முடைய பாவத்திற்காக மற்றைய 1:21 சொல்லப்பட்டு தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் இயேசு என்று சொன்னால் அது அர்த்தம் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்று சொல்ல அர்த்தமா அப்போது எனவே அந்த அர்த்தம் உள்ள ஒரு நம்மை இன்றைக்கு கூப்பிடுவதற்கு இது பூமியில் வந்த தேவனை யெகோவா தேவன் சொல்லவா அல்லது பிதா என்று சொல்லவா அப்படின்னு குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இயேசுன்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது கைகளை உயர்த்தலையில் சொல்லுங்கள் நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஒரு பேர் உண்டு மனிதர்கள் மனுஷிகள் வெறும் மனிதர்கள் மனுஷனா எந்த மனிதர் எந்த மனுஷன் குழப்பமாக இருக்குல்ல அப்போ நமக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோம் ஒரு தனிப்பட்ட ஒரு பேர் ஆபிரகாம் ஈசாக்கு அந்த பேரை வச்சு அடையாளம் கண்டுக்கிறோம் அதே மாதிரி சர்வ வல்லமுள்ள ஆண்டவர் அதிலும் பூமியில் உலகத்தில் நிறைய தெய்வர்கள் என்று அழைக்கப்படுகிற ஒரு மத்தியில் ஒரு தேவன் இருக்கிறார் அவர் இயேசு தமது ஜனங்களின் பாவத்துக்காக இரத்தம் சிந்தி மறிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார் கைகளை உயர்த்தி வரலில் சொல்லுங்க இந்த இயேசு ஆமே இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம் என்ன என்று சொன்னால் யோவான் சுவிசேஷ 1:29 வாசிங்க மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு மறுநாளிலே யோவான் தீர்க்கதரிசி இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு தன்னிடத்தில் வருவதை பார்த்த தேவனுடைய தீர்க்கன் ஆமென் யோவான் என்கிற தீர்க்கன் சொல்லுகிற இயேசு தன்னிடத்தில் வருவதை கண்டு அவன் சொல்லுகிறான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொன்னார் சொல்லுங்க எப்படி சொன்னார் ஏன் ஆட்டுக்குட்டின்னு இயேசு சொல் அழைக்கப்பட்டார் அவர் ஆதி மந்தமானவர் ஆரம்ப முடிவில்லாதவர்
எனக்காக மனுஷ அவதாரத்தில் பூமிக்கு வந்து ஒரு மனுஷனாக நடந்து வராரு. மனுஷனாகி அந்த ஆண்டவர் தேவனை பார்த்து தீர்க்கன்னு சொல்லுகிறான். இவர் ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்கிறார். ஏன் என்று சொன்னால், பரிசுத்த வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யாத்திராபி புஸ்தகம் 12:1-2 வாசிக்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், ஒரு மீட்புக்காக, ஒரு விடுதலைக்காக. எதற்காக? ஒரு மீட்புக்காக, ஒரு விடுதலைக்காக பஸ்கா என்கிற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு பிரமாணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம், இயேசு கிறிஸ்துவாக தெய்வம் இந்த ஊர் பூமிக்கு வருவது முன்பதாக அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று சொல்லப்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட வேண்டும், அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்டு அது ரத்த வாசலே பண்ணணும், பூசப்பட வேண்டும். ஆமே, ஆமா, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதின் நோக்கம் என்ன? கறி சாப்பிடுவதற்கு அல்ல, ரத்தம் சிந்தப்படுவதற்கு. இன்றைக்கு கூட இயேசு அடிக்கப்பட்டதின் நோக்கம் அல்லது இயேசு கொல்லப்பட்டதின் நோக்கம், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இருந்த சமுதாயத்தினால் பகைக்கப்பட்டதுனால, விரோதிக்கப்பட்டதுனால, பொறாமப்பட்டதுனால அவர் கொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, அவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. ஆமே, அவர் இரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் இருந்ததுனால அவர் அந்த இரத்தம் சிந்தப்படுவதற்காக மரிக்க வேண்டியது இருந்தது. எல்லாரும் கையை உயர்த்தி வரல இல்லை சொல்லுங்க, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துங்க. இயேசு எதுக்காக மரிக்க வேண்டியது இருந்தது? இரத்தம் சிந்தப்படுவதற்காக மரிக்க வேண்டியிருந்தது. இல்லாவிட்டால் இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்னாடி 5 சந்தர்ப்பங்களிலே இயேசுவை கொலை செய்ய வகை தேடினார்கள். அவர் கை குழந்தையாக இருக்கும்போதே அந்த ஊர் ராஜா, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் சொன்ன உடனே, ஐயோ நமக்கு எதிரான ராஜா குழந்தைய பிறந்துட்டார் சொல்லி 2 உட்பட்ட எல்லா குழந்தைகள் தலையை வெட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுட்டான். அவனுக்கு என்னென்ன, 2 குழந்தை எல்லாம் சாகும்போது யார் செத்து போயிடுவா? இயேசு கிறிஸ்துவோ செத்து போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தில் என்ன பண்ணான், வெட்டின. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஊர்லேருந்து தேவ தூதனுடைய அறிவிப்படி வேற ஒரு இடத்துக்கு ஆண்டர் கொண்டு போயிட்டார், போயிட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து கொல்லப்படலை. இயேசு கிறிஸ்து வளர்ந்த உயிரோடு அவர் நல்ல ஊழியம் செய்ய வந்த பொழுது, ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருமுறை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் பேசினதை கவனித்து இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லி அவர் மீது கல்லிருந்து கொல்ல விரும்பினார், கொல்றதுக்கு ரெடியானாங்க சொல்லியிருக்க. அவர் அங்கிருந்து மறைந்து போயிட்டார். அங்கே என்ன பண்ணிட்டார்? ஆமாம், பல விதங்களில் இயேசு கிறிஸ்துவை கொன்று போடுவதற்கு. இன்னொரு முறை இயேசு கிறிஸ்துவை தலைகீழாக மலையில் தள்ளி விடலாம்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அங்கிருந்தும் இயேசு மறைந்து போயிட்டார். கையை உயர்த்துவரில் இல்லை சொல்லுங்க. அப்போ ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல காணாமல் போகணும், இந்த இடத்துல மறைந்து போகணும், இந்த இடத்துல தேவதன் சொல்லி கொடுவோம் ஒழிச்சு வச்சுக்கணும்? ஏன் சொன்னால் இயேசு மறிக்கக்கூடாது என்பதற்காக அல்ல, இயேசு மறிக்க வேண்டும். ஆனால் அவர் எதற்காக மறிக்க வேண்டும்? இரத்தம் சிந்துவதற்காக மறிக்க வேண்டும். பிசாசு போட்ட திட்டம் எல்லாம் இயேசு இரத்தம் சிந்தாமல் மறிப்பதற்கான திட்டத்தை போட்டான். சைலண்டாக அவரை கில் பண்ணிடலாம், சீக்கிரட்டாக அவரை கில் பண்ணிடலாம். ஆமே, இப்படி வந்து சைலண்ட் கில்லராக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிசாசு பல விதங்களில் போய். ஏன்னா இன்றைக்கு இயேசுவின் பெயரை சொல்லும் பொழுது தீய ஆவிகள் நடுங்குகிறது ஒரு பக்கம், அதே நேரத்தில் இயேசுவின் இரத்தம் என்று சொன்னால். இன்னைக்கு சபைக்கு வர்றீங்க, உங்களுக்கு தெரியும் சரித்திர பிசாசின் ஆவிகள், அசுத்தாவிகள் அலைக்கழிக்கிறது, சில பில்லிசுனி ஆவிகள். நீங்கள் கூட சபைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜெப தண்ணின்னு சொல்லி ஜோமணி கொடுத்து விடுறோம். அந்த ஜெப தண்ணி வந்து தண்ணின்னு நாங்கள் நினச்சி கொடுக்கல, அது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளம் நினச்சி கொடுக்குறோம். நீங்கள் இப்போ அந்த வீட்டில் தெளிக்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த காற்று கருப்பு எல்லாம் விலகி போகுது. அநேகர் அந்த பிசாசின் ஆவி பிடித்தவர்கள் மீது இயேசுவின் இரத்தத்துக்கு அடையாளமாக தண்ணியை தெளிக்கும் பொழுது அந்த இயேசுவின் இரத்தம், பிசாசின் ஆவி பிடித்தவர்களே இயேசுக்குவின் இரத்தம் சொல்லுங்கள், இயேசுவின் இரத்தம் சொல்லுங்கள் சொல்லுங்க, அவங்க அந்த ஆவி பிடித்தவர் இயேசுவின் இரத்தம் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்ன உடனே விடுதலை வந்துடுது.
இயேசு ரத்தத்துக்கிட்ட பிசாசு வராது. ஏன்னா அது பரிசுத்தம் உள்ள ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம், வல்லமுள்ள ரத்தம். நீ இயேசு ரத்தம்னு சொன்னாலே அப்படி பிசாசு பிடிச்சிருந்தா அப்படியே ஆடும். அப்போ இயேசு மரிக்க வேண்டும், ஆனால் சைலண்ட் கில்லராக அல்ல, மலையிலிருந்து தள்ளி விட்டு அல்ல, அல்லது கல்லெறிந்து அல்ல, அது குழந்தையா இருக்கும்போது தலையை வெட்டி அல்ல. இயேசு தலையை வெட்டி மரிக்கணும்னு சொல்லப்படலை. இயேசு பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும். சுவிசேஷம் கடைசி அதிகாரம் 26-ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இயேசு இவ்விதமாய் பாடுபட வேண்டும். ஆமென். இயேசு கிறிஸ்து திடீரென்று சொல்லி மரித்து போகிறது அல்ல, அவர் பாடுகள் வழியாய் மரிக்கணும். எப்படி மரிக்கணும்? பாடுகள் வழியா. அப்போ அன்றைக்கு ஏன் இயேசு கிறிஸ்து ஒரு ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்பட்டது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவாகிய ஆட்டுக்குட்டி இந்த பூமிக்கு வருவதுக்கு முன்பதாக அவர் தேவனாக இருக்கும் பொழுது அன்றைக்கிருந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு, அன்றைக்கிருந்த மக்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்கள் விடுதலை பெறுவதற்கு, நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு, உங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாவதற்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவருடைய இரத்தம் வீட்டின் நிலக்காலுகளிலே பூசப்பட வேண்டும். அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலையில் அதை பூசணும். பைபிள் அன்னைக்கு சொல்லியிருக்குது, ஒரு ஆட்டுக்குட்டி இரத்தம் வீட்டு நிலக்காலுகளில் பூசப்படணும்னு சொல்லி. அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது நோக்கம் அன்றைக்கு, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அன்றைக்கு ஆடு மேய்க்கிறது தான் தொழிலை. அவங்க வந்து ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவங்களுக்கு பெரிய தொழிலை. அதனால் ஆடு மாடு மேய்க்கிற தொழில் செய்கிறவங்க கண்டிப்பாக அவங்க ஆடு மாடு அடித்து சாப்பிட்றவங்க தான். நீ ஒரு ஆட்டை வீட்டுக்கு தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை அடிக்கணும். எதுக்கு அடிக்கணும்? அதனுடைய நோக்க ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சொல்லுங்கள், என்ன சிந்தப்பட வேண்டும்? ரத்தம் சிந்த. கை வச்சு நல்ல ஒரு அலையில் சொல்லுமா? ரத்தம் சிந்தப்பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து கொல்லப்பட வேண்டும், இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்து சாக வேண்டும். இயேசு கிறிஸ்து சாகிறதுக்காக இந்த பூமிக்கு வந்தார், ஆனால் அவர் குறுக்கு வழியில் அல்ல, அவர் ரத்தம் சிந்தப்படுவதற்காக பூமிக்கு வந்தார். கையை உயர்த்து வலையில் சொல்லுங்க, ரத்தம் சிந்தப்படுவதற்காக பூமிக்கு வந்தார். எனவேதான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து அங்கே சொல்கிறார், ஆமே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. எபிரேயர்களிலிருந்து 9-ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படி தானே? நியாய பிரமாணத்தின்படி இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ஆமே. சுத்திகரிப்புக்காக அவங்க கறிக்காக சாப்பாட்டுக்காக ஆடு மாடு அடிக்கிறதுலாம் அது வேற கதை. இங்கே இவங்க பாவ மன்னிப்புக்காக ஆடு அடிப்பாங்க, பாவ மன்னிப்புக்காக எல்லாத்தையும் அடிப்பாங்க. அப்போ பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தப்படும். எதுக்காக ரத்தம் சிந்தப்படும்? பாவ மன்னிப்புக்காக ரத்தம் சிந்தப்படும். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி பாவ மன்னிப்பு கொஞ்சம் குறைய இரத்தத்தினாலே தான் சுத்திகரிப்பு. நல்லா கவனிங்க, இரத்தத்தினால தான் பாவ மன்னிப்பு, இரத்தத்தினால சுத்திகரிப்பு என்பது இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும் போதிக்கவில்லை, இந்த பூமியில் இருக்க மற்ற வேதங்களும் போதிக்கிறது. இரத்தபலி செலுத்தினாதான் பாவ மன்னிப்பு, பாவ விமோசனம் என்பதை கற்றுக் கொடுத்ததே பரிசுத்த வேதாகமம் தான். பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்ட்மென்ட், பழைய ஏற்பாட்டின் அந்த வேத புஸ்தகத்தின் மார்க்கத்திலிருந்து தான் மற்ற எல்லா மார்க்கங்களும் பிரிந்தது. எனவேதான் அந்த வேதத்தில் இருக்கிற பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வேத சத்தியங்கள் தான் எல்லா மார்க்க வேதங்களிலும் இருக்கிறது. இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிறது அங்கே இருக்கிறது. எனவேதான் இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். இரத்தம் சிந்ததல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எபேசியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய கிரியினால் ரட்சிக்கப்படலை. நம்முடைய கிரியை ரட்சிக்காது, இயேசுடைய கிருபை தான் ரட்சிக்கும். எப்படின்னு சொன்னால், இயேசு ஒருவரை நமக்காக இரத்தம் சிந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரத்தம் சிந்ததல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சொல்லுங்க, இரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகுது. எனவே இன்றைக்கு இந்த வேத சத்தியத்தை கேட்கிற சகோதரிய சகோதரனே, இதுதான் உண்மைன்னு தெரியுது. ஒரு வழியில் போயிட்டு இருக்கோம், அந்த வழியில் போனால் அது முடிவு சரியில்லைன்னு நமக்கு தெரியுதுன்னு சொன்னால், வழியை மாற்றினாதான் ஆசீர்வாதம். கையை உயர்த்தல சொல்லுங்கள், வழியை மாற்றி அதுக்கு ஒப்பு கொடுத்து வந்தால் தான் ஆசீர்வாதம். எனவே இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள்
ஒன்று அறிந்து கொள்ளுங்கள். இயேசு ஆமென் இந்த உலகத்தில் வந்து அவர் மரிப்பதற்காக தான் வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு 53 அதிகாரம் இயேசு பாடுபடுவதற்கு 2000 வருஷத்துக்கு முன்பதாக சொன்ன வேத வசனங்கள் ஆமென். மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, இயேசு 53 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் நின்னோம், ஐயோ பாவம் அவர் அடிச்சிட்டாங்களே, ஐயோ பாவம் இயேசு, ஐயோ பாவம் யாராவது காப்பாத்தி இருக்கலாமே, ஐயோ பாவம் அவரை விடுவிச்சிருக்கலாமே, ஐயோ ஐயோ பாவன் அவர் சொல்றதுக்கா இல்லைங்க, நம்ம ஐயோ பாவம் மாறாம இருக்கிறதுக்கு தான் அவர் ஐயோ பாவமானார். இயேசு கிறிஸ்து உங்களை என்னை காப்பாற்றதான் அவர் மரிச்சாரு. அவர் தன்னை காப்பாற்றிக்க முடியாதனால அல்ல. இயேசு கிறிஸ்து அன்றைக்கு பிலாத்து என்கிற அந்த நியாயஸ்தன் அவன் கேட்கிறான், நீ ராஜாவா அப்படி கேட்கும்போது அதற்கு இயேசு பதில் சொல்றாரு, நான் ராஜாவாக இருந்தால் எனக்காக ஒரு பரம சேனை வந்து யுத்தம் பண்ணியிருக்குமே. நான் உலகத்தின் ராஜாவாக இருந்திருந்தால் ஒரு பரம சேனை எனக்காக வந்து யுத்தம் பண்ணியிருக்கும் தெரியுமா? ஆனால் இயேசு தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாதவர் அல்ல. அவரை தன்னை காப்பாற்றி கொண்டிருந்தார் என்று சொன்னால் நம்மை நம்மளை காப்பாற்றிருக்க முடியாது. உங்களை என்னை காப்பாற்றுவதற்கு தான் அவ்வளோ சர்வல்மலை கடவுள் சாதாரண மனுஷனாக பூமிக்கு வந்து இவன் அடிக்கிற அடி, காரி துப்புவது, தாடி மேலே பிடிச்சிருக்குது, அவர் அவமான நின்றை அப்படி சொன்னால் அவர் காரி துப்பினார்களாம், அவமானப்படுத்தினார். ஏன்னு சொன்னால் நம்முடைய அவமானத்தில் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு அம்மை சொல்லுங்கள், அவர் தாடி மேயர் பிடிச்சி இழுத்தாங்களாம், சிறைச்சீலுக்கு முற்கீடத்தை வச்சுட்டு ராஜா என்று சொல்லி கேலி பண்ணாங்களாம். இதெல்லாம் ஏன் சகித்து கொண்டா தெரியுமா? வேதம் சொல்லுங்க, அவர் நிந்தையை சகித்தார், அவமானத்தை சகித்தார், பாடுகளை சகித்தார், வேதனையை சகித்தார், இதெல்லாம் சகித்தார். சகித்தார் இருக்காங்க என்னை ஆசீர்வதிக்கும்படியாக. கைகளை உயர்த்தி வரலே சொல்லுங்க, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக, என்னை ஆசீர்வதிக்கும்படியாக. இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான சகோதர சகோதரி நான் சொல்லுகிறேன், இயேசு அவர் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாததுனால இந்த பாடிலேருந்து அவர் வந்துடணும்னு இல்லை, அவர் நம்மை காப்பாற்றுவதற்காக அந்த பாடுகள் வழியாக போனார். ஒராமை சொல்லவுமா, அந்த பாடுகள் வழியாக, அந்த ரத்தம் சிந்தல் வழி. அப்போது இயேசு இந்த பூமியில் வந்தது காரணமே அவர் ரத்தம் சிந்தும்படி. ஏன் ரத்தம் சிந்தும்படிபடி? பிரமாணம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதலெல்லாம் என்ன இல்லை, பாவ மன்னிப்பு இல்லை. அன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிங்கன்னு சொன்னாங்க, எதுக்கு ரத்தம் சிந்தப்படுவதற்கு? இன்றைக்கு நமக்கு ஒரு ஆட்டுக்குட்டி, தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கொடுக்கப்பட்டு விட்டார். அவர் நமக்காக ரத்தம் சிந்திட்டார். இப்போ அந்த இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணும், எதை என்ன பண்ணணும், இயேசு ரத்தத்தை விசுவாசிக்கணும். இயேசுவே ரத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் எனக்காக ரத்தம் சிந்தனை நான் விசுவாசிக்கிறேன். ஆமே ஆமாம், சால்வேஷன் பேஸ்ட் ஆன் த ஃபெய்த் ஆன் ஜீசஸ். ஆமே ஆமாம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஆமேன் அவருடைய பாடு மரணத்தின் வைக்கிற விசுவாசத்தினால் நமக்கு பாதுகாப்பு உண்டு. எல்லா கையை உயர்த்தி வரையில் சொல்லமா, கைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துமா. அல்லேலூயா. எனவே இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் இன்றும் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த சத்தியத்துக்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உலகத்தில் மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஒரே தெய்வம் ஆண்டவராக இயேசு ஒருவரே. நல்ல கையை உயர்த்தி வர அல்ல சொல்லுங்க, இயேசு ஒரு மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டவர். அடுத்தது மெய்யாக நம்முடைய துக்கங்களை சுமந்தார், துக்கங்களை சுமந்தார். பல துக்கம் என் வாழ்க்கையில், அதிலும் நம்முடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் வியாதியினாலும் உண்டாகிற துக்கம். ஆமே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை என்கிற தண்டனை அவர் மீது வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம். எல்லாரும் கையை உயர்த்தி வெளியில சொல்லுங்க, இன்னைக்கு ஆண்டவர் இயேசு பாவத்தில் விடுதலை, சாபத்தில் விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். இந்த மூன்றும் பிசாசியினால் உண்டாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து இயேசு இன்றைக்கு விடுதலை கொடுக்க தான் அவர் இந்த பூமியிலே கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறைத்தார். இயேசு ரத்தம் சிந்தினது ஒரு கிறிஸ்தவனுக்காக அல்ல, உன்னை இயேசுவின் பிள்ளையாய் மாற்றும்படி தான் ரத்தம் சிந்தினார். இயேசு ரத்தம் சிந்தினது ஒரு சமுதாயத்துக்காக, ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்காக அல்ல, முழு உலகத்துக்காக. அந்த வசனத்தை மறுபடி வாசி முடிக்க போகிறோம். யோவான் 1:29 மறுபடி வாசி முடிக்க போகிறோம். வாசிங்க பார்ப்போம். யோவான் 1:29 இதோ, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து. ஒரு குறிப்பிட்ட குலம், ஒரு குறிப்பிட்ட ஊர், ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு அல்ல,
உலகத்தின் பாவத்தையே சுமந்து தீர்த்த ஒரே ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டி இயேசுவே. கைகளை உயர்த்தலில் சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதின் நோக்கம் இரத்தம் சிந்தப்படுவதற்காக. எல்லா முழங்கால் பிடி செபிக்க போகிறோம். தம்பி ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய வல்லமையின் கரத்திலே பிள்ளைகளை கொடுக்கிறேன். இந்த குட் ஃப்ரைடே என்கிற நாளிலே கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூர்ந்து மறுபடியும் இந்த வேத வசனங்களை நினைப்பூட்ட நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தீங்க. இந்த வேத வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஆழமான சத்தியத்தை அறிந்து கொள்ள மனது திறக்கப்படுவதோடு இதை ஏற்றுக்கொண்டு முன்னேறி செல்வதற்கான தடைகள் நீங்குவதாக, எல்லா பாரம்பரியங்கள் நீங்குவதாக, சமுதாய தடைகள் நீங்குவதாக, மனுஷக தடைகள் நீங்குவதாக, இந்த வார்த்தை அவருடைய உள்ளத்தில் துணித்து கொண்டு இருப்பதாக, அவருடைய சிந்தனை துணித்து கொண்டு இருப்பதாக, ஆமே இந்த சம்பவம் அவருடைய உள்ளத்தில் எப்பொழுது பேசுவதாக என் தேவனை அற்புதம் செய்யும்படி சொல்லிக்கிறேன். இந்த நாளில் வந்த பிள்ளைகளுக்கு சரீர சுகவீனங்கள் இருந்தால் இப்பொழுதே நீங்கி போவதாக, தெய்வீக சுகம் இயேசுவின் நாமத்தில் நடைபெறுவதாக, சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானம் உண்டாவதாக, பல உபத்திரங்கள் கண்ணீர் பாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் தாமே சமாதானத்தை கொடுப்பீராக. என் தேவனை செய்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எங்கள் விலாசம் ரெவரன் ஜே அம்ரோஸ் ஆல்பர்ட், சர்ச் டி, லேக் அவென்யூ, நியர் வல்லம் ரயில்வே பிரிட்ஜ், TKM ரோட், செங்கல்பட்டு. விவரங்களை தெரிந்து கொள்ள 274-20109, 274-20445 என்கிற எண்களை தொடர்பு கொள்ளவும்.